வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் இன் இயர் மாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து டேர்னிங் 25, ஸோ என்னோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ விளாக்குள்ளே போகலாம். என் தங்கச்சி வந்து என்னை கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, பட் எங்கள் அம்மா வந்து லைட்டாக அதை லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த சிரிப்பு. அண்ட் அடுத்து பாருங்க டெக்கரேஷன். பாண்டிலேருந்து நான் வந்து என் பர்த்டே நைட்டு தான் கரெக்டாக நான் வந்து சென்னை போயிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண நல்லா கரெக்டாக வசதியாக போயிட்டேன். நான் அப்படியே அங்கே அப்பாவை வந்து எழுந்துட்டாங்க. ஸோ எழுந்துட்டு எல்லோரும் கேக் வெட்டிட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போயிட்டாங்க. ஸோ அப்பா திட்டுவாங்கன்னு நினச்சோம், ஆக்சுவலாக திட்டலை. ஏன்னா அதுக்கப்புறமாக நம்மளே க்ளீன் பண்ண விட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணால் தான் ஃபேன் போட முடியும். அதனால் ஃபேனை போட்டு படுத்தாச்சு நைட்டு. பர்த்டே மார்னிங் வந்து நல்லா எழுந்து உட்காந்துட்டு அம்மா கையால் சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. பர்த்டே அன்னைக்கு பண்ணுறது ஸ்கூல் படிக்கிறப்போ பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ தான். அதுக்கப்புறமா அப்பா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு, ஸோ அம்மாவோட பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் அப்புறமா வந்து என் தங்கச்சி வந்து திருப்பி வந்து இந்த பிராண்ட் நியூ சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட். இதுதான் வந்து அவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஸோ பாருங்க. முடிச்சுட்டு நான் என்னோட கசின் எல்லாரும் வந்து டின்னர் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். இது என்னோட குட்டீஸ் எனக்காக பாடுறாங்க. பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா இது நெக்ஸ்ட் டே 27th என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தது. என்னம்மா பண்ணுறீங்க? முடிஞ்சோ கொண்டாடி ஓஹோ விடுங்க. எனக்கு போலீஸ் கிலீஸ் வந்தா நான் அப்படி சார் ஐ டோன்ட் நோ எனக்கு இதோ இதுதாங்க எங்க செலிப்ரேஷன். பாத்துட்டேன்
கமான் பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டே டே முடிஞ்ச டே டு அதுக்கப்புறமாக கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்படியே அங்கே பக்கத்தில் இருந்து வந்து ஃபுட் பார்த்து உட்காந்து ரோடோரத்தில் உட்காந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இருந்தது. என்னோடய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் அவ்வளோதான், ஒரு தொலதொலா டிஷர்ட் ஒரு பேண்ட் போட்டுக்குவேன். அதுக்கு மேலே நம்ம வெஸ்டர்னாக போகிறது இல்லை. பட் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி நல்லா தான் இருந்தது. மேபி இனிமேல் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ சண்முத்தி, என் மகா, அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய அப்பா அம்மா அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் பாய் பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்ஸ்டா யூடியூப்பில் வந்து இந்த போஸ்ட் போடுற இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதில் கேட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வேறு அப்லோட் பண்ணேன். சில பேர் வேணான்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ, அதனால் அவங்களுக்காக போட்டிருக்கேன். வேணான்றவங்க பார்க்காதீங்க, வேணும்னு கேட்டவங்க கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து வந்து அடுத்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து இதை பற்றி இருக்கும், போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் பற்றின வீடியோ தான் அது. ஸோ அது நாளைக்கு இல்லை நாளானிக்கு வரும். ஸோ பாய்.